அழிக்கவும் வந்தான், ஆனா இயேசு வந்தாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, நிம்மதியை கொடுக்க வந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தாரு, நம்மை வாழ வைக்க முடியாத அவர் எல்லாவற்றையும் யோசிச்சு பாரு. அதே வேதனை இருக்கும், அதுக்கு அதை பார்க்கலாம், அதிகமா வேதனை இருக்கும். இததான் பேதுரு சொல்ற, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனமாகிய கலகம் இல்லாமல் நாணப்பால் மேல் இருங்கள். ஹல்லேலூயா. அப்ப சொல்ற நீங்க வளரணும். அப்ப வளர்த்து எப்படி உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படுவது எப்படி? எப்படின்னா திருவசனமாகிய கலகம் இல்லாமல் நாணப்பால் மேல் வாஞ்சியா இருங்கள். இது மேல வாஞ்சியா இருக்க இருக்க இதுதாங்க சக்சஸ் புக். ஆமென். நீங்கள் வெற்றி அடையணுமா, நீங்கள் ஜெயமாய் வாழணுமா, நீங்கள் பரிசுத்தமா வாழணுமா, நீங்கள் எல்லாவற்றையும் கடவுள் உங்களோட பேசணுமா, இதை மறந்துட்டா ரொம்ப கஷ்டம். ஆமென். இதை மறந்துட்டா கடவுள் பேசுவதும் உங்களுக்கு தெரியாது, நீங்க வளர்ச்சி அடையவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறக்கவே மறப்பேன். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பே மறப்பேன் என்று சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? வேதத்தை நீ மறந்துட்டினா உன் பிள்ளை எப்படி வாழ போகிறான், எப்படி நடக்க போகிறான், அதெல்லாம் நீ கற்றுக் கொடுக்க முடியாது. நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்க முடியாது. கடவுளுடைய பக்தி அவனுக்கு இருக்காது. இதனால என்ன ஆகும்னா அவன் வேற வழியில போயிடுவான். இதனால என் கிட்ட அவனை வர முடியாது தான் அர்த்தம். ஆமே. அப்ப நான் சொல்ற தேவ பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வளரும்படியாக புதிதாய் பிறந்த குழந்தைய போல. எப்படி சொல்ற? புதிதாய் பிறந்த குழந்தைய போல. ஆமே. ஒரு நாலு வயதாய் ஆன பிறகு அப்படின்னு சொல்ல, புதிதாய் பிறந்த குழந்தை. ஏன்னா அந்த புதிதாய் பிறந்த குழந்தை தான் தாய்ப்பால் மேல அவ்வளோ வாஞ்சையா இருக்கும். அது போல நீங்களும் நானும் சொல்றார் பேதுரு. என்ன சொல்றாரு? கலகம் இல்லாமல் திருவசனமாகிய, தெளிவா சொல்லிட்டாரு, திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல், கலகம் இல்லாமல் ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்கள். வாஞ்சியா இருங்கள். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? தாவீதை போய் கேட்டா அவரும் அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நீ எல்லாத்திலயும் வெற்றி பெறணுமா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுமா, அப்ப துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவியில் இருக்கிற உட்காராத, வழியில நிக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. சரி, என்னதான் சொல்ல வர்றாருன்னு பார்த்தா ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. அது சொல்லிட்டு நிக்கல, சொல்றாரு, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல. கையை தட்டுங்க, வளரணுமா, கனி கொடுக்கணுமா, அதான் அவர் சொல்றாரு. தாவிதாதான் சொல்ல, நீ வளரணுமா, கனி கொடுக்கணுமா, கனியெல்லாம் வரணுமா, அப்ப இது மேல வாஞ்சியாயிரு, பிரியமாயிரு. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பிள்ளைகள் இப்பயே வந்து சொல்லுறதா காலையில் ஒரு அதிகாரம் படி, அவங்களுக்கு மறக்கிற புத்தி பாருங்க. மறக்காத காலையிலும் ஒரு அதிகாரம் படி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு சொல்ல வேண்டியதாகுது. ஆமென். ஹல்லேலூயா. என் பையனுக்கு நான் சொல்றேன், காலையில் ஒரு அதிகாரம் படிச்சுது, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் படிச்சு, அதுக்கப்புறம் நீ போனை பாரு, ஏதோ ஃபஸ்ட்டு படி, உள்ள போட்டோம். ஆமே. புரியுதோ இல்லையோ படி. ஹல்லேலூயா. படித்தா தானே உள்ள போவோம். நம்மளால புரியலங்க, புரியலங்கன்றாங்க. புரியுதோ இல்லையோ, எடுத்தவொன்னே உனக்கு எல்லாம் புரியாது. நாங்கள் இத்தனை வருஷமா பைபிள் படிச்சுன்னுக்குறோம், எத்தனை அதிகாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் படித்து படித்து முடிச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்போ படிக்கும் போது கூட சில வார்த்தை வந்து இது என்னவா இருக்கும், அது இதில் இதில் போய் பார்க்குறோம். ஆமே. எங்களுக்கும் சில காரியம் வந்து புரியலன்னா இது என்னவா இருக்கும், என்ன சொல்ல வராரு, புரியலன்ட்டு விட்டுற முடியாது. நீங்கள் படிக்க படிக்க தான் அதுக்கு தேவையான காரியத்தை கடவுளே வெளிப்படுத்துவார்.
தேவ பிள்ளையே இத தான் சொல்றேன் இத மிஸ் பண்றாதீங்க வாஞ்சையா இருங்கள் கலகம் இல்லாமல் ஞானப்பால் மேலே என்ன சொல்றாரு வாஞ்சையாக இருங்கள் சரி யோசுவா கிட்ட போனா அவரும் அத தான் சொல்றாரு கடவுளே சொல்றாரு யோசுவாவே யோசுவா 1 சங்கீத 1 ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு தாவீது யோசு 1 அதிகாரத்துக்கு வந்தா 8 அப்படியே 5 8 கிட்ட வந்தா 8ல என்ன சொல்றாரு இந்த புத்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பாய் இரவும் பகலும் என்ன பண்ணு தியானம் செய் அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் ஆமென் ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா வருது நீ வெற்றி பெறுவாய் நீ செழிப்படைவாய் என்று சொல்றாரு நீ வெற்றி பெறுவாய் ஹalleluya வாலிபர்க்கு அதான் சொல்றேன் நீ வெற்றி பெறணுமா இந்த வசனத்தை இந்த பைபிளை விட்றாதீங்க உங்க உள்ளான மனிதன்ல இது வந்து ஆகாரம் மாதிரி நல்ல ஞாபகம் வச்சீங்க காலையில ரெண்டு இட்லி அல்லது அஞ்சு இட்லி அது சாப்பிடுற மாதிரி அது மாதிரி காலையில படிக்கிறது காலையில வேண்டிய சாப்பாடு சாப்பிட்டேன் நான் இப்ப மதியானமும் சாப்பிடுறோம்ல என்னங்க சாப்பிடுறது இல்லையா ஏன்னா நீ பா நீங்க பாக்குறத பார்த்தா சாப்பிடுறது இல்லை நாங்க எங்க சாப்பிடுறோம் இதோட சாயந்தரம் தான் சாப்பிடுறோம் மத்தியானமும் சாப்பிடுறோம் அப்புறம் நைட்டு கரெக்டா வந்தது நடுவுல பஜ்ஜி அது இது வடை நிறைய போகுது உள்ள ஆமே அப்ப அதெல்லாம் எப்படி அப்படின்னா இதே மாதிரிதான் பைபிளை படிக்கிறோம் நடுவுல ஒரு மெசேஜ் கேட்குறோம் நடுவுல ஒரு வார்த்தையை என்ன பண்றோம் வசனத்தை பார்க்குறோம் ஹல்லேலூயா டக்குண்டு ஒரு ஆட்டல ஒரு வசனத்தை பார்க்குறோம் அது உள்ள போகுது இதெல்லாம் சைட்ல பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கி இது என்னுடைய காரியம் நான் சொல்ற வெளிப்பாடு என்னுடைய வெளிப்பாடு டக்குண்டு ஒரு வசனம் ஆமென் சில ஆட்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா வெறும் காலண்டர்ல மாத்திரம் படிச்சுட்டு போயிடுவாங்க ஆமென் இது எப்படின்னா 25 வயதாவது ஒரு பையனுக்கு அவனுக்கு வெறும் காலையில மாத்திரம் ஒரே ஒரு பொறை இல்லை ரஸ்க்கு அது போதுமா அவன் வாழ்க்கையே ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் ஆமென் ஹல்லேலூயா பத்தாது பத்தாது ஆமென் அதான் சொல்ற கடவுள் என்ன சொல்றாரு இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதா ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ற தேவனுடைய மனிதன் அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா அநேக மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார் பைபிளை தவிர வேற எந்த புத்தகத்தையும் படிச்சது இல்லை அவர் ஆமென் அவர் சொல்றாரு எப்போதுமே அவர் பைபிள் வந்து வச்சுக்கினே இருப்பாராம் கோட்லேயும் வந்து வச்சுனே இருப்பாராம் சாப்பிட்ட உடனே பைபிள் படிப்பாராம் அதுக்கு ரீசன் அவர் சொல்றாரு மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை நான் சாப்பிட்டேன் இப்ப ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நான் சாப்பிடணும் ஆமென் உடனே பைபிள் படிப்பாராம் அது மாதிரி யாருன்னா படிச்சிருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் ஹல்லேலூயா சாப்பிட்ட உடனே ஏன்னா மறந்துடக்கூடாத அப்போ உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் அப்படின்னா வேத வசனம் தான் ஆமென் இப்போ அந்த வார்த்தைக்கு வந்துருங்க நம்ம படிச்சுட்டு முடிச்சிடலாம் ஆனப்படியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் எல்லாம் சொல்ற இதெல்லாம் நீங்கிடம்பா இதெல்லாம் நீங்கிடும் ஆனா உள்ளான மனுஷனை கவனி அதுக்கு வேண்டிய காரியத்தை செய் ஆமேன் இந்த உபத்திரம் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மாறிடும் ஆமென் சொல்லிட்டு சொல்றாரு உள்ளான மனுஷன் தான் ரொம்ப முக்கியமானவன் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறது ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் நித்தியமானவைகள் ஆமென் காணப்படுகிறதெல்லாம் எல்லாத்தையும் மாறிடும் அதான் சொல்றேன்ல ஒரு சந்ததி வருகிறது அடுத்த சந்ததி போகிறது யாரு சொல்றா மாயே மாயே எல்லாமே யாரு பிரசங்கி சாலமோன் சொல்றாரு என்னப்பா இது ஒரு சந்ததி வருது பார்த்துக்கினே இருக்க ஒழியும் அந்த சந்தி போகுது அடுத்த சந்ததி உருவாகுது ஆமே அதுவும் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு மனுஷன் வந்து
உலகத்துல வாழ்றான், அவன் சஞ்சலம் நிறைந்தவனா இருக்கிறான். ஒருத்தன் பிறக்காத இருக்கிறானா, அவன் இந்த சஞ்சலத்தெல்லாம் பார்க்காத இருக்கிறான், பரவாயில்லப்பா பெட்டர்ப்பான்றான். இன்னும் அந்த உலகத்திலே காணாத இருக்கிறான் பார்த்தீங்களா, வராத, ஏன்னா நிறைய வரப்போகுது. ஒரு குழந்த அவன் ரொம்ப பெட்டர், அமேன் தான் சொல்கிறார். ஹாலலூயா. அப்போ என்ன சொல்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ளான மனுஷனை கவனிக்காத விட்டுறாதீங்க. அது மூலியமாக தான் பெரிய ஜெயமும் வெற்றியும் உண்டாகும். இதுக்கு எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய சமூகம் தான். நீங்கள் உள்ள கவனம் செலுத்த செலுத்த மேலே இருக்கிறதெல்லாம் சொல்கிறார் ரொம்ப ஈஸியாக நடக்கும். உங்கள் பிரச்சனை போராட்டெலாம் மாறும், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். நீங்கள் பாருங்கள், உள்ளான காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க அவங்க நல்லா வந்துடுவாங்க. நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், வேதத்திலையும் பாருங்கள், உள்ளான காரியத்துக்கு கடவுளோட ஐக்கியம், ஜபம், கடவுளை தேடுற காரியம் அவங்க ரொம்ப நல்லா வந்துடுறாங்க. இதை தான் இயேசு சொல்கிறார், மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்படின்னு என்ன காரியம், என்ன மரியாள் என்ன பண்ணாங்க, உட்காந்து வார்த்தை கேட்டுக்கொண்டு உள்ளான காரியத்துக்கு அம்பாடுன்னு கேட்டுக்கினே இருக்கிறாங்க. அமேன். அதை தான் ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். ஹலலூயா, ஹலலூயா. மேலான காரியத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, மத்தியோ 6 அதிகாரத்தில், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதீங்க. அமேன். காட்டு புஷ்பத்தை பாருங்க, பறவைய பாருங்க, அவைகளுக்கெல்லாம் நானா பண்றேன், போசிக்கிறன. அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுகிற அந்த புல்லுக்கே நான் உடுத்துவேன் என்றால், மேல காரியத்தை சொல்லும் போது எப்படி திட்டி சொல்றாரு பாருங்க, உனக்கு உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா. அப்ப உள்ள காரியத்தை சொல்லும் போது அதே மத்திய 6:33 வரும்போது என்ன சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உனக்கு மேலான காரியம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. முழுக்க முழுக்க படிச்சு பாருங்க, இதை தான் ஆண்டவர் சொல்றார். அமேன். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதில் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீ உபத்திரவும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவும். ஹலலூயா. பாருங்க, சபையில இங்க மாத்திரம் இல்ல, உலகம் முழுக்க அமெரிக்கா தேசத்துல ஒரு கணக்கெடுப்பு வச்சாங்க. சபைக்கு போறவங்க, வார்த்தையை கேட்கிறவங்க, கடவுளுக்கு முக்கியம் கொடுக்கறவங்க, அவங்க எல்லாம் வாழ்க்கையில சக்சஸ் அடைகிறாங்களாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்களாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள கடவுளுடைய நம்பிக்கை இருந்துதான். யோபு சொல்ற மாதிரி, அவர் கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன், கடவுளுடைய நம்பிக்கை. ஆனால் சபைக்கு வராம அப்படி சும்மா அப்படியே ஏனந்தானமா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து தோல்வியில போறாங்களாம், அவங்க வாழ்க்கை சரியில்லை. அமெரிக்கா தேசத்துல ஒரு கணக்கெடுப்புல இப்படி சொல்றாங்க பாருங்க. இது வந்து சபை கணக்கெடுக்கல, உலகத்தானே கணக்கெடுக்கிறான். சபைக்கு போறவங்களுக்கும் சபைக்கு போவாதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு, கடவுளை தேடுறவங்களுக்கும் கடவுளை தேடாதவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்ட்டு. அப்போ கடவுளை தேடுறவங்க, கடவுள் மேலே வாஞ்சி இருக்கிறவங்க, கடவுள் சமூகத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி. அவங்க தோல்வி பாதையில் போனால் கூட எப்படி எஸ்கேப் ஆகிட்டு நல்லா வந்துடுறாங்களாம். ஆமேன். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம், உள்ளான காரியம். ஹலலூயா. மேலெல்லாம் சீக்கிரம் மாறிடும். ஆமேன். ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, ஏன் சோ
உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே ஏன் சோர்ந்து சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு ஈடையின எல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடமே இடையில்லாத மகிமை உள்ளான மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஆவிக்குரிய மனிதனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஈடு இல்லாத மகிமை நமக்கு வரும் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும் யாருக்கு சீக்கிரமாக உபத்திரவங்க நீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டக்குன்ட்டு உபத்திரவெல்லாம் மாறி யாருக்கு சீக்கிரமாக நீங்கிடும் என்றால் உள்ளான மனிதனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு கடவுளை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு உபத்திரவங்கள் சீக்கிரம் நீங்கும் மகிமை சீக்கிரம் வரும் ஆசீர்வாத நன்மைகள் சீக்கிரம் வரும் அதை தான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றாரு கடவுள் மேல ஒரு வாஞ்சையாயிரு அவர் மேல ஒரு வாஞ்சையாக வேத வசனத்து மேல ஒரு தாகமாக இரு சும்மா போனுக்கு அதுக்கு இதுக்கு உன் நேரத்தை இதுக்கு அதுக்கும் கொடுத்துக்கினே இருக்காத வசனத்துக்கு நேரத்தை கொடு பைபிளை வாசி மணிக்கணக்காக படி அதுதான் உனக்கு வெற்றியை கொண்டு வரப்போகுது அதுதான் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரப்போகுது அதுதான் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொண்டு வரும் இப்போ இது காண்கின்ற காரியெல்லாம் உனக்கு வேண்டியது காரியமெல்லாம் அவர் கொடுப்பார் உனக்கு ஹல்லேலூயா இதை தான் இயேசும் பிரசங்கம் பண்ற எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாத முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடுகின்றார் ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படை எங்களுக்கு கிருபை தந்தீரே அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே அதுக்காக ஸ்தோத்திரம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தாங்க ஆண்டவரே அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக உதவி செய்ய சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்